வணக்கம். இன்று மிகவும் முக்கியமாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினை செய்வதற்கு நாட்டில் இப்பொழுது விசேடமாக இரண்டு பிரச்சனைகள் தொடர்பாக முக்கியமான கவனத்தை மக்களுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான், இப்போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அடுத்த வருடம் இடம்பெற வேண்டிய ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டியே நடாத்தப்பட வேண்டும் என்ற கருத்தினை இன்றைக்கு மக்கள் மத்தியில் விதைத்து வருகின்றார். அதனால் தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்கள் அனைவருமே ஜனாதிபதி தேர்தலை நோக்கிய கவனத்தை ஈர்க்கப்பட்டிருக்கின்ற போது, மறுபுறத்தில் வடக்கில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த சுமார் ஒரு மாதங்களுக்கு மேலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட தமிழ் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது 13வது திருத்த சட்ட மூலத்தை, அதாவது 13+ ஆக மாற்றி எங்களுக்கான தீர்வினை வழங்க வேண்டும் என்று தமிழ் கட்சிகளுடைய கோரிக்கையாக இருந்தது. அதற்கு சாதகமும் இல்லாது பாதகமும் இல்லாது தண்ணி காட்டுகின்ற நடவடிக்கையை ரணில் விக்ரமசிங்க கடந்த காலத்திலும் எடுத்து வந்திருந்தார். அப்போ இந்த இரண்டு பிரச்சனைகள் தொடர்பாகவும் மக்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பியிருக்கின்ற போது, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் செய்தார். இப்போ இந்தியாவுக்கு சென்ற இவர் கடந்த காலத்தில் ராஜபக்சாக்கள் எதை செய்தார்களோ, எமது நாட்டையும் நாட்டில் இருக்கின்ற வளங்களையும் மக்களுக்கு நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய அனைத்து சொத்துக்களையும் வெளிநாட்டவர்களுக்கு தாரை வார்க்கின்ற நடவடிக்கையே கடந்த காலங்களில் எடுத்து வந்தார். அவகாறு எங்களுக்கு சொந்தமான வளங்களை எல்லாத்தையும் தாரை வார்க்கின்ற போது, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2015 எங்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய அம்பாந்துட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு தாரை பார்க்கின்றார். அதோடு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் எங்களுடைய துறைமுகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு புறம் சீனாவுக்கு, மறுபுறத்தில் இந்தியாவுக்கு தாரை பார்க்கின்ற நடவடிக்கையை இவர்கள் எடுத்து வந்திருக்கின்றார்கள். அவை இவ்வாறான ஒரு நிலைமையில்தான் இன்று விசேடமாக திருகோணமலையை முதன்மையாக கொண்டு, அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு பொருளாதார கேந்திர நிலையத்தை அமைக்கப் போவதாக கூறப்படுகிறது. அதற்கான, அதாவது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கான பாலங்கள் அமைப்பதற்கு அதனூடாக பல்வேறு விதமான முறையில் எங்களுடைய நாட்டுக்கு தாங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்கு, வியாபாரமாக அனைத்தையும் இதைவிட சுதந்திரமாக செய்து கொள்வதற்கு கேதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு கூறப்படுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய நாடு என்பது எந்த விதமான உற்பத்தியும் இல்லாத நாடு, உற்பத்தி அனைத்தும் செயலிழந்து போயிருக்கின்ற நாடு. அப்போ இவ்வாறான ஒரு நிலைமையில் நாளைக்கு இந்த கதவுகளையும் அகல திறந்து விட்டதன் பிறகு எங்களுக்கு மிச்சம் இருக்கின்ற எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய சந்தை அனைத்தும் செயலிழந்து போவதற்கான ஒரு சூழலே ஏற்படும். அப்போ இவ்வாறான சூழலில் இருந்து கொண்டு தான் நாங்கள் இவர்களால் நேற்று முதல் நாள் செய்து கொள்ளப்பட்ட இந்த உடன்படிக்கை ஊடாக பெருகி வருவது வேறு எதுவுமல்ல. இன்றைக்கு இந்த பிராந்தியத்தில் இன்றைக்கு இந்த புவியியல் அரசியல் போட்டி ஒன்று நிலவுகின்றது. அந்த போட்டிக்கு இன்றைக்கு எங்களுடைய நாடு இரையாகி வருகின்றது. அந்த இரையாகின்ற பொழுது ஒரு புறம் சீனாவும், மறுபுறம் அமெரிக்காவும், இன்னொரு புறம் இந்தியாவும் எங்களுடைய நிலத்தை வேட்டையாடுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். அந்த வேட்டை நிலமாக மாற்றுகின்ற நடவடிக்கைக்கு இன்றைக்கு உறுதுணையாக நிற்பவர் வேறு யாருமல்ல, இந்த ரணில் விக்ரமசிங்கே. அப்போ இந்த ரணில் விக்ரமசிங்கே என்பவர் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலத்திலும் கூட இவ்வாறான பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்தவராக, நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ நாளைய எதிர்காலத்தை பற்றியோ நெஞ்சத்தில் ஈரமில்லாத ஒரு நபர் என்றால் வேறு யாருமில்லாத ரணில் விக்ரமசிங்கே.
அவன் நெஞ்சத்தில் ஈரமில்லாத நபர் நாளையை பற்றி சிந்திக்கப் போவதில்லை, நாசைய எங்களுடைய தலைமுறையை பற்றி சிந்திக்கப் போவதில்லை என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அதே போன்ற கடந்த காலங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கோட்டாபே ராஜபக்சா இருக்கின்ற போதும், அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது நியூ போஸ்ட் ட்ரஸ்ட் நிறுவனத்திற்கு எங்களுடைய கேஸ் தொழில்நுட்பத்தை வழங்குகின்ற பொழுது இரவு 12 மணிக்கு ஒப்பந்தம் செய்கின்றார். நாட்டுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, அமைச்சரவைக்கும் தெரியாது, பாராளுமன்றத்துக்கும் தெரியாது, முழு எங்களுடைய கேஸ் வளங்களை, எல்என்ஜி கேஸ் வளங்களை அமெரிக்காவுக்கு தாரை வார்க்கின்ற நடவடிக்கை எடுத்திருந்தார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக ஒரு விடையை மாத்திரம் தெரிகின்றது, அதாவது மக்கள் ஆணையில்லாத ஜனாதிபதி, மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஜனாதிபதி, மக்களால் இன்றைக்கு வெறுத்தொதுக்கப்படுகின்ற ஜனாதிபதி, எது நாடு எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, நாட்டு மக்கள் நடுவீதியில் நக்கி பிழைத்தாலும் பரவாயில்லை, தனது இருப்பை மாத்திரம் தக்க வைத்துக் கொள்ளுகின்ற பாவித்தனமான கீழ்த்தரமான நடவடிக்கையை இன்றைக்கு இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுத்து வருகின்றார். அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்றைக்கு என்றுமில்லாதவாறான பாரிய சவால்கள் இலங்கை வாழ் மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற மக்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த மக்களுக்கான இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பமாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக இன்றைக்கு மக்களால் பொருளாதார நெருக்கடி என்பது தாங்கி கொள்ள முடியாத நெருக்கடியாக மாறியிருக்கிறது. அப்ப இந்த நெருக்கடியின் காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றார்கள். அப்ப இந்த இன்னல்களிலிருந்து மீட்டெடுப்பதாக கூறிக்கொண்டு வந்தவர்கள் என்றோருமே இன்றைக்கு மேலும் மேலும் மக்களை வதைப்பது எப்படி என்று பார்க்கின்றார்களே தவிர வேறு எதையும் செய்யவில்லை. அந்த வகையில் தென்னிலங்கைக்கு ஜனாதிபதி தேர்தல் என்ற கேரட் கிழங்கை கொடுத்து அதை சப்பி கொண்டிருங்கள், அதை பார்த்து கொண்டிருங்கள் என்று மக்களுக்கு கூறிவிட்டு இவ்வாறான நாட்டுக்கு துரோகமான, நாளைய எங்களுடைய சந்ததியினருக்கு சொந்தமான, அவர்களுக்கு துரோகம் இழைக்கின்ற நடவடிக்கையில் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இறங்கியிருக்கின்றார். அதே போன்று வடக்கு தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்கு 13வது திருத்தத்தை தருகின்றோம், அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனை அதிகார பரவலாக்கலை முன்னெடுக்கப் போகின்றோம், அதற்கு நாங்கள் மோடியுடன் பேசப் போகின்றோம், மோடி அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்களை இன்றைக்கு, அதாவது இந்தியா தனது பொருளாதார நலன்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக, எமது நாட்டை தனது வேட்டை நிலமாக மாற்றிக்கொள்வதற்காக தமிழ் மக்களை இன்றைக்கு பகடை காய்களாட்டம் பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்தியாவுக்கு சென்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டை பற்றியோ 13 பற்றியோ அதுகள் கிடையாது அக்கறை அவர்கள். மோடி அவர்களுக்கும் கூட இன்றைக்கு இந்தியாவில் மணிப்பூரில் கொலை களமாக மாறியிருக்கின்றது, அதை பற்றியும் கூட அக்கறைப்படாது தனது சொந்த நாட்டில் மக்கள் செத்து மடிகின்ற போது அங்கிருக்கின்ற கோயில்கள் தேவாலயங்கள் போட்டு எரித்து கொளுத்தப்படுகின்ற பொழுது, நூற்றுக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்படுகின்ற போது இவருக்கு அதை விட முக்கியமாக இருப்பது வேறு எதுவுமல்ல, இலங்கையில் இருக்கின்ற வளங்களை தனது நண்பர்களான அதானி குடும்பத்திற்கு முற்றுமுழுதாக தாரை பார்ப்பதற்கு ஏகுதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக. அது மாத்திரமல்ல, அதை எல்லாத்தையும் விட பயங்கரமான ஒரு நிலைமையும் எதிர்காலத்தில் தோற்றுவிக்கப்பட போகின்றது. மோடி அவர்களோடு ரணில் விக்ரமசிங்கே சந்திக்கப்படுகின்ற போது இந்திய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடிக்கு கடிதம் அனுப்புகின்றார், கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும், எங்களுக்கு மீனவர்கள் சுதந்திரமாக மீன்பிடிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும், எந்த விதமான தங்கு தடையற்ற நிலைமைகளை தோற்றுவிக்க வேண்டும், எங்களுக்கு மீனவர்கள் மீது கை வைக்கக்கூடாது என்ற அழுத்தத்தை பிரயோகித்து
இலங்கை மீது கூடுதலான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கடந்த காலத்திலும் கூட எங்களுக்கு நன்றாக தெரியும், அண்ணாமலை அவர்கள் வந்திருந்த பொழுது கச்சத்தீவு மாத்திரமல்ல டெல்ஃப் தீவையும் கூட இந்தியாவுக்கும் சொந்தமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற மீனவர்கள் வாழ்வு இழந்து தத்தளிக்கின்ற போது தாங்கள் சொப்புள் கூடி உறவு என்று கூறிக்கொள்ளுகின்ற இந்திய மீனவர்களால் எமது வளம் சூறையாடப்பட்டு வருகின்றது. அப்படி இவ்வாறான ஒரு நிலைமைகளை முன்னெடுத்திருக்கின்ற பொழுது இவைகளை பற்றி ஒரு ஆரோக்கியமான செயற்பாட்டினையோ கருத்தினையோ ஒரு பேச்சுவார்த்தையோ நடத்தாது மக்களை மேலும் மேலும் வதைப்பதற்கான எமது நாட்டில் இருக்கின்ற வளங்களை திருடுவது எப்படி, கொள்ளையடிப்பது எப்படி, சூறையாடுவது எப்படி என்று பார்க்கின்றார்களே தவிர இவர்களால் வேறு எதையும் செய்யவில்லை என்பது மாத்திரமும். அதனால் விசேடமாக தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாங்கள் இந்த நிலைமை என்பது சதாகாலம் கடந்த 75 வருடங்களாக இந்த நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள், அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா ஐக்கிய தேசிய கட்சியா என்று பெயரும் கிடையாது, இவர்கள் இருவருமே ஒரே கூட்டையில் ஊறிய மட்டைகள், இவர்கள் இருவருமே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எமது நாட்டை தாரை வார்த்து கொடுப்பதற்கே இதுவான நடவடிக்கை எடுப்பார்கள். அவர்களுக்கு தேவையான நிதி நிறுவனங்களான IMF அல்லது உலக வங்கி போன்ற நிதி நிறுவனங்களுக்கு எமது நாட்டை அவர்களுக்கு தேவையான மட்டும் கொள்ளையடிப்பதற்கான இடங்களை அளிப்பவர்களே தவிர எமது நாட்டை மீட்டெடுக்கின்ற மீட்பாளர்கள் அல்ல என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டி காட்டுவோம். அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயம் இன்றைக்கு பாரதூரமான பிரச்சனையாக மாறியிருக்கின்றது, அதுதான் எங்களுடைய சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறையின் மீது இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றார்கள். ஒரு புறத்தில் இன்றைக்கு மருந்துகளுடைய விலை கடுகடி வேகத்தில் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு செல்கின்றது. இன்றைக்கு மருத்துவமனைகளுக்கு சென்று தாங்களுடைய நோய் பிணியை தீர்த்து கொள்வதற்கு ஏசுவான நடவடிக்கைகளை எடுக்க முடியாது மக்கள் நோயாளர்கள் இன்றைக்கு தவித்து வருகின்றார்கள். அதற்கெல்லாம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத இவர்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் வைத்தியசாலைகள் மரண வீதங்கள் அதிகரித்து வருகின்றன. அதற்கு இன்றைக்கு மலர் வளையம் வைப்பதற்காகவே இன்றைக்கு அமைச்சராக மாறியிருப்பவர் வேறு யாரும் அல்ல, கேள்வி ரம்புக்களாக. அதனால் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆஸ்பத்திரிகளுக்கு பக்கத்தில் மலர் சாலைகள் இருக்கின்றது என்றால் இந்த ஆஸ்பத்திரிக்கு செல்லுகின்ற மக்கள் மரணத்தோடே வெளியே வருவார்கள். அதனால் அவர்களுக்கு வந்ததன் பிறகு மலர் வளையம் நான் வைக்கின்றேன், பக்கத்தில் இருக்கின்றது மலர்ச்சாலை, அங்கே சென்று அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர்களை கொண்டு புதைத்து விடுங்கள் என்று கூறுகின்ற நபராக ஒரு கேடுகட்ட கேவலமான பரதேசித்தனமான பேச்சுக்களை பேசுகின்ற நபராகவே இன்றைக்கு எங்களுடைய கேள்வியை ரமுக்கல் என்கின்ற சுகாதார அமைச்சர் மாறியிருக்கின்றார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அதாவது இலங்கை என்ற தீவு, இந்த பொன்னகன தீவு என்று கூறப்படுகின்றது, இலங்கையின் முத்து என்று அழைக்கப்படுகின்றது, ஆசியாவின் முத்து. அந்த முத்து இன்றைக்கு எந்த விதமான இதுகளும் இல்லாத இலக்கச் செய்கின்ற நபர்களாகவே இன்றைக்கு இவர்களுடைய செயற்பாடுகள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதனால் விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், அதாவது மக்களுக்கு இருக்கின்றது தகவல் அறியும் சட்டம், அவன் தகவல் அறியும் சட்டத்தையும் கூட இன்றைக்கு நேற்று முதல் நாள் சுகாதார செயலாளர் வைத்தியசாலைகள் மருத்துவமனைகளுக்கு அனைத்திற்கும் அனைவருக்கும் அதிகாரிகளுக்கு அதே போன்று வைத்தியர்களுக்கு எல்லோருக்கும் சேர்க்கல் ஒன்று அடிக்கின்றார்கள், சுற்றறிக்கை ஒன்று வெளியிடுகின்றார்கள். அந்த சுற்றறிக்கையில் கூட பெறுகின்றது, அதாவது மருத்துவமனைகளில் இடம்பெறுகின்ற எந்த ஒரு தகவல் தொடர்பாகவும் தாங்கள் வாய் திறக்கக்கூடாது என்ற தொடிப்பட அவரது கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கும். அதனால் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல, இன்றைக்கு மக்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்ற நிமிடம் இது, மருந்து இல்லாது மரணித்துக் கொண்டிருக்கின்ற நிமிடம் இது. நாளுக்கு நாள் மக்கள் இன்றைக்கு பல்வேறு நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற நிமிடம் இது. இன்றைக்கு இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக
குழந்தைகள் மந்த பூசணத்தால் வாடி வதங்குகின்ற நாடு. அவ்வாறு மக்கள் அனைவரும் இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்ற பொழுது இவர்கள் தங்களுடைய கஜானாக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தங்களுடைய சகாக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி மக்களை இன்றைக்கு பகடை காய்களாட்டம் பயன்படுத்துகின்ற நபர்களாகவே அரசாங்கமாகவே இந்த ரணில் விக்ரமசிங்காவினுடைய அரசாங்கம் மாறி இருக்கிறது. ஆகவே இந்த ரணில் விக்ரமசிங்கா அவர்களுக்கு மக்களானே கிடையாது. இவர் மக்களை மேலும் மேலும் வதைக்கின்ற நபர். அதனால் மக்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுகின்றது வேறு எதுவுமல்ல, இவர்கள் அனைத்து சுதந்திரங்களையும் ஜனநாயகத்தையும் பறிக்கின்ற நடவடிக்கையில் இறங்கியிருக்கின்றார்கள். பறிக்கின்ற நடவடிக்கையில் இறங்கியிருக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்கும் என்றாக தெரியும், முழு நாட்டு மக்கள் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கேட்கின்றது. அதனால் ரணில் உன்னால் முடியாது, கோட்கா அல்லது ரணில் ராஜபக்சாக்கள் உங்களால் முடியாது இனிமேல். அதனால் இப்பொழுது மக்களுக்கு தேவைப்படுவதுமெல்லாம் மக்கள் ஆணையினுடான ஒரு அரசாங்கம். அப்போ அந்த அரசாங்கத்தை அமைத்துக் கொள்வதற்கான தேர்தலை உடனடியாக நடத்தும்படி நாங்கள் விசேடமாக மக்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். அதே போன்று அரசாங்கத்திற்கும் அழுத்தத்தை கொடுக்கின்றோம்.